கருணை புரிவாய் அம்ப கருணை கவலை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பர தேவதைகள் முப்பெரும் தேவியரை நாம் வழிபாடு செய்வதற்காகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் விழா இந்த நவராத்திரிங்கிறது. இந்த நவராத்திரி 9 இரவுகளையும் அவளுக்கென்றே நாம் நினைத்து நினைத்து அவளுக்காகவே எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி கடைசியாக இருக்கக்கூடிய 10வது நாள் தான் இந்த விஜயதசமி தினம். இந்த விஜயதசமி இருக்கே, இன்றைய தினம் ரொம்பவே சோபனமான ஒரு தினம். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி தேவிக்கும், கடைசி 3 நாட்கள் மகா சரஸ்வதி தேவிக்கும் சொல்வது உண்டு. ஆனால் இந்த நாள் இருக்கே, இந்த விஜயதசமி நாள் என்பது 3 தேவியரையும் ஒரே நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த ஒரு திருநாள். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தேவியரை நாம் இன்றைய தினம் பூஜித்து வந்தால் நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயம்தான். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடியது வெற்றி என்பது. இந்த வெற்றி என்பது காரிய சித்தியை மட்டுமே குறிக்கின்றது, நல்ல எண்ணங்களை நமக்கு தருகின்றது. அப்பேற்பட்ட திருநாளான
இன்றைய தினம் முக்கியமா எந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா அந்த வைபவம் கொண்டாடப்படுகின்றது அப்படினு பார்த்தா மைசூர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரருடைய கோவில். இந்த சாமுண்டிங்கறவ யாரு அப்படினு பார்த்தா அசுரர்கள் எல்லாரையும் வதம் பண்ணினவ. அதாவது சண்டன் முண்டன் இப்படி ரெண்டு பேரையும் வதம் பண்ணினதுனால இவளுக்கு சாமுண்டி அப்படினு பேர் வந்தது அப்படினு ஒரு புறம் சொல்வது உண்டு. அதே போல இந்த சாமுண்டீஸ்வரிங்கிறவ யாருன்னு பார்த்தா தேவி மகாத்மியத்தோட கருவே இந்த சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிறவ தான். அவளை மையமாக வைத்து தான் இந்த தேவி மகாத்மியமே இருக்கு. அவள் தான் முக்கிய சக்தியாக இருக்கா. அந்த சக்தி தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணின நாள் தான் இந்த விஜயதசமி தினம் அப்படிங்கிற தினம். எத்தனையோ ராட்சசர்களை வதம் பண்ணினா, சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் ரத்த பீஜன் இத்தியாதி எத்தனையோ அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணிட்டு கடைசியா மகிஷாசுரனை வதம் பண்ணினாள் பரதேவதை. மகிஷாசுரன் என்பவன் மலை மேலே இருந்தவன். அதனால தான் நம்ம எல்லாரும் விசேஷமாக சொல்லுவோம் சாமுண்டி மலைன்னு சொல்லுவது உண்டு. இந்த சாமுண்டி மலைங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்த்தா மகிஷாசுரன் வதத்துலேருந்து வந்தது தான். மலை மேலே இருந்த அந்த மகிஷாசுரனை இவன் வதம் பண்ணினா பரதேவதை. அப்பேற்பட்ட சாமுண்டேஸ்வரி மலை மேலே இவனை வதம் பண்ணினதுனால சாமுண்டி மலை அப்படின்னு சொல்ல வந்தது. அந்த சாமுண்டி மலையில தான் சாமுண்டீஸ்வரி தேவி குடியிருந்துருக்கா. அந்த இடத்துல தசரா பண்டிகை கொண்டாடப்படும் விதத்தை எண்ணி எண்ணி நாம் பூரித்து போகலாம். அவ்வளவு பெருமையாக அவ்வளவு பெரும் அளவில் அதை கொண்டாடுவார்கள் அத்தனை பேரும். இந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்னென்ன பெருமை அப்படின்னு பார்த்தா மகாசக்தி பீடங்கள் அப்படின்னு உண்டு. சக்தி பீடங்கள் தனியாக சொல்வது உண்டு. அதிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது மகாசக்தி பீடங்கள் அப்படிங்கிறது. இந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது 51. அந்த 51 சக்தி பீடங்களில் இது ஒன்று.